रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथसमारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांघ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तन्कुरुहूरेन्ड्रुं मरुविनयवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணமினத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோ ஞாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராட தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளப்த சடஜத்வேதாந்த भाष्यं शुभं श्रीरंगे जकृताज्ञया श्रुतिशिरसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन् निगमान्तलक्षणमु निर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्संख्यकभाष्यकारं सठारिरामानमहं प्रपद्ये. இன்றைய தினம் அற்புதமான ஆளவந்தாருடைய திருநட்சத்திர நாள். ஆகையினாலே ஆளவந்தாருடைய தனியன் பதாம்போருகத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷ வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். இது ஸ்ரீபாஷ்யகர அருளை செய்த தனியன். விகாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிம்ஹகஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹ. இது சுவாமி தேசிகன் அருளை செய்த தனியன். நீள வந்தின்று விதிவகையால் நினைவொன்றியனாம் மீள வந்தின்னும் வினையிடும் பொன்று விழுந்துடலாது ஆள வந்தாரணவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே என்பதாக தமிழ்லையும் ஒரு பாசுரம் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். நம்ம சம்பிரதாயத்துக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் சுவாமி ஆள வந்தா. குறிப்பாக திருவாய்மொழி விஷயத்தை பார்க்கும் பொழுது திருவாய்மொழிக்கான பல அர்த்தங்களை அருளி செய்தவர் ஆள வந்தார் என்பதாக சொல்லுவதுண்டு. ஆளவந்தார் பகவத் ராமா ஆளவந்தார் அருளை செய்து அந்த பரம்பரையில பகவத் ராமானுஜருக்கு வந்து அதன் மூலமாக பிள்ளானுக்கு வந்து அவர் சாதித்ததுதான் இந்த திருவாராயிரப்படி என்கிற வியாக்கியானம். இதுல 4000 திவ்ய பிரபந்தத்தையும் இந்த லோகத்துக்கு கொடுத்தவர் நாதமுனிகள். அதுல சில அர்த்த விசேஷங்களையும் சேர்த்து சொன்னார். ஆனால் விசேஷமாக பல அர்த்தங்களை சாதித்ததெல்லாம் சுவாமி ஆளவந்தாரை சேரும் என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்லுவதுண்டு. அப்புறம் ராமானுஜரை சேரும் என்பதாகவும் சொல்றதுண்டு. பகவத் ராமானுஜர் தான் தெரிஞ்ச விஷயம். ஆனா அவருக்கே இந்த அர்த்தங்களை உபதேசம் பண்ணவர் ஆள வந்தார் என்பதாக. அதனால்தான் நம்மை ஆள வந்தார் ஆள வந்தார் என வென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆள வந்தார் அடியோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லும்போது ஆள வந்தார்னு அவருக்கு ஏன் திருநாமம்
அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு கதை சொல்றான். ஒரு கதை என்ன, ஒரு ஐதிஹ்யம், சோழ தேசத்து ராஜா ராணி எல்லாம் இவருடைய வாத திறமையை பார்த்து இவர் ஆள வந்தவர் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா இவராலதான் அந்த ராஜ்யத்துக்கு பெருமை வந்தது, அதனால எம்மை ஆள வந்தவர் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்தையும் கொடுத்தார்களாம். அதனால அவர் ஆள வந்தாரா இருந்தார். ஆனால் சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அவர் எம்மை ஆள வந்தார், எங்களை ஆள வந்தார். என்ன கேட்டா, இல்லட்டா நாங்க சம்சாரத்தில் இருந்துருவோம், மீள வந்தின்று விதிவகையால் நிலை வந்தியனாம், மீள வந்தின்று வினையொடும் வென்று விழுந்துழலாது ஆள வந்தார். நாம் இன்னும் விழுந்து போகாமல் இருக்கும்படியாக நம்மை ஆள வந்தவர், அதனால்தான் அவர் ஆள வந்தார், நம்மை ஆள வந்தவர். என்ன பண்ணார்னா, ஆள வந்தார் என வென்று வாதத்துல எல்லாரும் ஜெயிச்சார். நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணார். முதன் முதல்ல வாதத்துல ஜெயிச்சு மற்ற மதங்களை எல்லாம் தூஷித்து விசிஷ்டாத்வைதம் தான் சரியானதுன்னு ஆரம்பிச்சதே ஆள வந்தார் தான். சித்தி திரயத்துல சாய்ச்சிருக்கார் இந்த விஷயத்தெல்லாம். அதுக்கப்புறம்தான் பகவத் ராமானுஜர் பிடிச்சிருந்தார், அதுக்கப்புறம்தான் சுவாமி தேசியன் பிடிச்சிருந்தார். முதல்ல இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது ஆள் வந்தார் தான். ஏன்னா வெறுமை நம்ம மதம் அப்படின்னு நமக்குள்ளே நம்ம பேசிட்டு இருக்கிறது கிடையாது. உங்க மதத்துல எத்தனை தோஷம் இருக்கு பாருங்க, அது எங்க மதத்துல கிடையாது. இதான் சுபக்ஷ தோஷாச்சியான்னு ஒரு சூத்திரம் இருக்கு, வியாசரோலனி சூத்திரம். நீ கேள்வி கேட்கிறியே, நீ எங்கிட்ட கேட்கிற கேள்வி உங்ககிட்டதான் இருக்கு, உங்ககிட்ட கிடையாதுன்னு, எங்கிட்ட கிடையாதுன்னு அந்த சூத்திரத்துல என்னை பார்த்து ஏதோ கேள்வி கேட்கறியோ இல்லையோ, ஏதோ தோஷம் இருக்கிறதா சொல்றியோ இல்லையோ, அந்த தோஷம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக எம்ம மதத்துல எந்த தோஷமும் யாரும் சொல்ல முடியாது என்பதாக ஸ்தாபித்து, நீங்கள் சொல்ற தோஷங்கள்லாம் உங்க மதத்துக்கு தான் வரும் என்பதாக ஸ்தாபித்தவர் ஆள வந்தார். அதனால்தான் வென்று ஜெயிக்கிறார். அதான் ஜெயிச்சு காமிச்சபடினாலே ஆள வந்தாருடைய சித்தி திரயத்தை பின்பற்றி ராமானுஜர் ஜெயிச்சார், அதை பின்பற்றி சுவாமி தேசிகன் சததூஷணி சாதிச்சார். எல்லாம் இருக்கு. ஆள வந்தாரன வென்று, ஆள வந்தாரன அருள் செய்து, ஆள வந்தாரன விளங்கிய சீர், எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கணும். ஆள வந்தாரன அருள் செய்து, நமக்கு அனுகிரகம் பண்ணவர் ஆள வந்தார். என்ன கேட்டா, ஸ்தோத்திர பாடங்கள்ல முதல்ல ஆரம்பிச்சவரே ஆள வந்தார் தான். சதுஸ்லோகி ஸ்தோத்திர ரத்னம் இல்ல சம்பிரதாயத்தை முதல்ல இவர் தான் ஸ்தோத்திர பாடம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பகவத் ராமானுஜர் கத்தியம் அருள் செய்தார், சுவாமி தேசியம் ஸ்தோத்திர பாடம் பண்ணார், பராசர பட்டர் பண்ணார், குரத்தாழ்வார் பண்ணார், எல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சது ஆள் வந்தார் தான். ஜெயிக்க ஆரம்பிச்சது ஆள் வந்தார் தான், ஸ்தோத்திரபாடம் பண்ண ஆரம்பிச்சது ஆள் வந்தார் தான். ஆள வந்தாரன வென்று, ஆள வந்தாரன அருள் செய்து, ஆள வந்தாரன விளங்கிய சீர், அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு சரணாகதி மார்க்கத்தை காமிச்சு கொடுத்து பகவானுடைய கிருபையை நமக்கு புரிய வச்சவரும் ஆள வந்தார் தான். பார்த்தானா, எல்லாத்திலுமே ஆள வந்தாருக்கு ஒரு தனி பெருமை அப்படின்னு இருக்கு. அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் நம்ம எல்லாம், உண்மையிலேயே ஆள வந்தவர் அவர். அவர் இல்லாட்டா நமக்கு ஆள்பவர்கள் இல்லாமல் நாம அனாதைகளாயிருப்போம் என்பதாக சொல்லுவார்கள். ஸ்ரீமத் தியாமன முனினா நாத சகாயன நாதவானஸ்மின்னு சுவாமி தேசிகன் இதை அழகா சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்ட ஆள வந்தார் அனுகிரகத்தினாலே நமக்கு இந்த திருவாய்மொழி அனுபவம் வாய்க்கிறது இப்போ. அதனால அவர் ஆள வந்தார், நீள வந்தின்று இதுவகையால் நிலை ஒன்றியனாம், மீள வந்தின்று வினையுடம்புந்தி விழுந்து விழாதுன்னு அழகா சொல்ற சுவாமி தேசியன். அதாவது என்ன கேட்டா, இவர் ஆள வந்தார், மற்றவர்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்துல இல்லாதவர்கள்லாம் அவர்களாம் நீள வந்தவர்கள், ரொம்ப நீண்ட காலமா வந்துட்டு இருக்கா, இன்னும் வந்துட்டு இருக்கு, ஆனா இவர் ஆள வந்தார், அதனால நாமெல்லாம் மீள வந்தோம் அப்படின்னு, நம்மள மீண்டு போனோம் அப்படின்னு அழகான பாசுரம் அது. அப்படிப்பட்ட ஆள வந்தாருடைய அனுகிரகத்தினாலே இப்பொழுது நாம் ஏழாம் பத்துல அஞ்சாம் திருவாய்மொழி, அதுல பெருமாளுடைய அவதார வைபவங்கள், அதிலே எம்பெருமான் இப்படியான பக்தர்களுக்கு தன்னுடைய ஸ்நேகத்தை பிரகடனம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டுருக்கோம். அதிலையும் முக்கியமாக மார்க்கண்டேயருடைய சரித்திரத்தை பார்த்தபோது மிக ஆச்சரியமாக, இண்டை சடமுடி ஈசனுடன் கொண்டு உசா செல்ல கொண்டங்கு தன்னுடன் கொண்டு உடன் சென்றது உணர்ந்துமே அப்படின்னு மார்க்கண்டேயருக்கு வாழ்நாள் கொடுத்தவர் எம்பெருமான். அது மாத்திரமில்லாமல் மார்க்கண்டேயரை தன்னுடைய பக்தனாகவே ஆக்கி கொண்டு தன்னுடைய கூடையே வைத்து கொண்டவரும் நம் எம்பெருமான் தான் அப்படின்னு அந்த ஒரு அழகான வைபவத்தை பார்த்தோம். அடுத்த பாசனம் இப்ப பார்க்க போறோம். செல்ல உணர்ந்தவர் செல்வன் தன் சீரன்றி கற்பரோ, எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்மிரை அல்லல் அமரரை செய்யும் இரணி அநாகத்தை மல்லல் அறியுரிவாய் செய்த மாயம் அறிந்துமே. இந்த பாசுரத்திலே ஸ்ரீ நிசிம்மாவதார வைபவம்.
திசிம்மாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த மாயம், மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அப்படின்னு திசிம்மாவதாரத்தில் இருக்கக்கூடிய மாயம் இருக்கே ஆச்சரியம், அதை அறிந்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் எல்லாம் செல்வந்தன் சீரன்றி கற்பரோ அப்படின்னு, இப்படிப்பட்ட செல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை தவிர வேற எதையாவது பேசுவார்களோ? நரசிம்ம அவதாரம் செய்து எம்பெருமான் செய்த மாயங்களை எல்லாம் அறிந்தவர் அந்த மாயத்தை தவிர வேற எதையாவது பேசுவார்களோ? அந்த நிசிம்மாவதாரத்தினுடைய குணங்களை தவிர வேற குணங்களை எதையாவது பேசுவார்களோ? கொஞ்சம் அறிவு இருக்கிறவா வேற ஏதாவது பேசுவாளா? செல்ல உணர்ந்தவர்கள் வேற ஏதாவது பேசுவார்களா? இப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்வீரேன்னு உலகத்திலேயே யாருமே இந்த மாதிரியான தபஸ் பண்ண முடியாது, உலகத்திலேயே யாருமே இந்த மாதிரியான வரம் கேட்க முடியாது என்பதாக தபஸ் பண்ணி வரம் கேட்டவர் இரண்யகசிபுங்கிறவர். அவனுடைய தபஸை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எல்லை இல்லாத பெருந்தவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும் மகா தபஸ் ஒண்ணு பண்ணி அதனாலே பல வரங்களை வாங்கி அதனாலே தேவர்களுக்கு என்னென்ன விதமாக அவர்களை படுத்த முடியுமோ பாடுபடுத்த முடியுமோ அந்த மாதிரி பாடுபடுத்தி பூமியில இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் என்னென்ன பாடுபடுத்த முடியுமோ அதெல்லாம் மகாபாடுபடுத்தி இருக்கக்கூடிய அந்த ஹிரண்யன் இருக்கானே, அவனுடைய ஆகத்தை மல்லல் அரியுருவாய் செய்த, அவனுடைய ஹிருதயத்தை பிளப்பதற்காக ஒரு சிம்ஹ அவதாரமாக எடுத்து வந்த அந்த நரசிம்ம பெருமான், அவனுடைய ஆச்சரிய சேஷ்டதைகளையெல்லாம் அறிந்து வைத்தவர், மாயம் அறிந்துமே செல்ல உணர்ந்தவர், செல்வந்தன் சீரன்றி கல்பரோ அப்படின்னு. நல்ல செல்ல உணர்ந்தவர் அப்படின்னு கேட்டான்னா கடைசி வரைக்கும் உணர்ந்தவர்கள் அர்த்தம். எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்து வரைக்கும் போய் அறிந்தவர்கள், பூர்ணமான ஞானர்கள், பூர்ண ஞானம் உடையவர்கள், நல்ல ஞானம் உடையவர்கள், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஞானம் உடையவர்கள். நரசிம்மனுடைய கல்யாண குணத்தை தவிர வேற எதையாவது கற்பரோ என்பதாக அனுசந்தானம் செய்வார்களோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்கே நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஹிரண்யனுடைய பெருமையை முதல்ல சொல்லணும், அப்பதான் அவருடைய பெருமை புரியும். எப்பவுமே இது ஒரு வேடிக்கையா இருக்கு. நரசிம்மாவதார பெருமாளுக்கு நிறைய பெருமை இருக்கு தெரியும், ஆனா அது புரியணும்னா ஹிரண்யன் என்ன பண்ணாங்கிறது முதல்ல தெரியும், அவனுடைய பெருமை. அப்படி அதாவது ஸ்ரீ ராமாவதாரத்துல ஒரு கதை ஒண்ணு வரும், உத்தரகாண்டத்துல பெருமாள் அவதாரத்துல வந்து ராவண சம்ஹாரங்கள்லாம் ஆயிடுது, அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டார். அப்போ வந்து அகஸ்தியர் வந்தாராம், வந்து நான் வந்து கதையெல்லாம் சொல்ல போறேன் நீ கேட்கணும் அப்படின்னார் பெருமாள் கிட்ட. என்ன கதைன்னு பார்த்தா ராவணனுடைய கதை. அகஸ்தியர் சொல்லவே பெருமாளும் கேட்டுட்டு இருக்கார், அகஸ்தியர் கதை சொல்லிட்டு இருக்கார், பெருமாள் ஸ்ரீராமனே கேட்டுட்டு இருக்கார், பாலகாண்டத்தில் பார்த்தா விஸ்வாமித்தர் கதை சொல்லி கேட்டிருந்தார். அதெல்லாம் நல்ல கதை, விஸ்வாமித்தர் கங்கா அவதாரண கதை முதலான கதையெல்லாம் சொன்னார். ஆனால் இங்கே இவர் சொல்றது முழுக்க ராவணன் கதை. ராவணன் என்ன பண்ணான், யார் யார் எப்படி இப்படிலாம் ஜெயிச்சான், எப்படி போனான், எப்படி வரமாயினா எல்லா கதையும் சொல்கிறார். இதே இதுக்கு கேட்கணும், அதனால தான் ஒருவேளை உத்தரகாண்டமே வாசிக்க வேண்டாம் வச்சுட்டாலோ என்னமோ தெரியல. இது இதுக்கு கேட்கணும் பெருமாள் அப்படின்னா, பெருமாள் கேட்கறது இருக்கட்டும், அகஸ்தியர் சொன்னார் கேட்கிறார், அகஸ்தியர் எதுக்கு இதை போய் பெரிய விஷயமா சொல்றார் பெருமாள் கிட்ட போய் அப்படின்னா, எல்லாம் முடிச்ச உடனே அவர் சொல்றார் அகஸ்தியர், அப்படிப்பட்ட ராவணனை உம்மை தவிர வேற யாரால் வதம் பண்ண முடியும் அப்படின்னு முடிக்கிறார். வேற யாரால முடியும்? உம்முடைய பெருமை தான் சொல்றேன், பெருமாளுடைய பெருமையை நல்லா புரியணும்னா முதல்ல ராவணனுடைய பெருமையை புரியணுமா? அப்படிப்பட்ட ராவணன் யாராலுமே ஜெயிக்க முடியாதவன், இந்திரனை ஜெயிச்சான், ராவணன் பிள்ளையே இந்திரனை ஜெயிச்சு இந்திரஜித்துன்னு பெயர் வாங்கி வச்சிருக்கான். அப்ப எந்த தேவர்களாலையும் அவனை ஜெயிக்க முடியாம இருந்துட்டு இருக்கா மொத்த பேருமே? இப்போ உண்மை தவிர வேற யாராலும் அவனை ஜெயிக்க முடியும், அந்த ராவணனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அகத்தியன் வாய் தான் முன் கொண்டாந்தன் பெருந்தொல் கதை கேட்டு அப்படின்னு வரும் குலசேகரருடைய ராமாயணத்துல. அகஸ்தியர் வாயில என்ன கதை கேட்டான்னா, தான் முன் கொன்றான், தான் முன்னாடியே கொண்டுட்டு அருள் ராவணன், அவன் கதை தான் முடிஞ்சு போச்சே, ஆனா அதே திருப்பி சொல்றாரு, பெருந்தொல் கதை கேட்டாது, தான் முன் கொன்றாந்தன் பெருந்தொல் கதை கேட்டு. ராவனுடைய கதையை கேட்டப்புறம் தான் பெருமாளுக்கு அப்பாடான் இருந்தது, இந்த கதையை போய் கேட்டு இருக்கோமே, அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது நல்ல கதை கேட்கலாமே அப்படின்னு வரச்சேன். வித்திலை செல்வி உலகுய்ய திருவேறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். அப்ப லவகுசர்கள் வந்து ஸ்ரீராம சரித்திரத்தையே சொன்னார், சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்தை சொன்னார், அதை கேட்டாராம் பெருமாள். ராவண கதை கேட்டது இருக்கட்டும், இந்த கதையை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கதையே தானே கேட்கிறார் அப்படின்னு.
அப்படின்னு ஆச்சரியமா அங்க பாசுரத்துல ரொம்ப அழகா குலசேகரர் சொல்றார். அந்த கதையும் கேட்டார், இந்த கதையும் கேட்டார். ஆனா உண்மையில என்ன கேட்டார்னா, ராவணனுடைய அத்தனை பெருமையை சொன்னதுக்காக கேட்டார். அப்படிப்பட்ட ராவணன் இப்படி வரவெல்லாம் வாங்கி வச்சிருக்கான், அவனும் தான் நிறைய வரம் வாங்கி வச்சிருக்கான், அவனும் தான் 10 தலை வச்சிருக்கான், அவனும் தான் பெரிய சைன்யம் வச்சிருக்கான், அவனை பார்த்தும் தான் தேவர்கள்லாம் பயப்பட்டு இருக்காள், அவனை வேற யாராலும் வதம் பண்ண முடியும், ஆனா குரங்களை வைத்துண்டு அவனையும் வதம் பண்ணி காண்பிச்சவர் எம்பெருமான் அப்படிங்கிற பெருமை. அந்த மாதிரியாக நிசிம்மாவதார பெருமையை பூர்த்தியாக நன்னாக புரியணும்னா முதல்ல ஹிரண்யனுக்குன்னு சில பெருமை எல்லாம் இருக்கு. அதான் சொல்றாருங்க, எல்லை இல்லாத பெருந்தவத்தால் பல செய்யும் இறை அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். தபஸ் பண்ணும்போது ஆச்சரியமா தபஸ் பண்றானா, உடம்பே மொத்தமும் போயிடுது, உடம்பு மொத்தம் போய் எலும்பு கூடாக ஆயிடுது, மொத்தம் கரையா நரிச்சிருது. அப்படி ஒரு கோரமான ஒரு தபஸ் முடியாது. கொஞ்ச நேரம் தபஸ் பண்ணி இருந்தா பரவாயில்ல, காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் தபஸ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோரமான தபஸ் பண்ணி அம்மா வந்து இவனுக்கு வரம் கொடுக்கறதுக்காக அந்த இவன் கிட்ட வந்தா இவனே இல்லை, ஆளே இல்லை, ஒரே எறும்பு புத்துதான் இருக்கு, கரையான் புத்து இருக்கு. அதை ஜலம் கொண்டு புரோக்ஷிச்சு அந்த கரையான் புத்தை போடப்புறம் அதுல இருந்து எழுந்து எலும்பு கொடுமான்னு நிக்கிறான் இவன். அந்த அப்படிப்பட்ட தபஸ் அதான் எல்லை இல்லாத பெருந்தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவில்லாத ரீதியில பெரிய தபஸ் பண்ணி பல செய்மீரை பல செய்தான். அதுக்கப்புறம் தபஸ்னால என்ன சாதிச்சேன்னா, நிறைய அவன் செய்தது என்ன அப்படின்னா, பல செய்மிரை பல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மிரை உடையவன், ஒரு மிடுக்கை உடையவன் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணானா, அல்லல் அமரரை செய்யும், தேவர்களை என்னென்ன விதமாக படுத்த முடியுமோ உபதிரவம் பண்ண முடியுமோ அந்தந்த விதமாக எல்லாம் உபதிரவம் பண்ணவன். பல செய்தான் அப்படின்னா என்ன செய்தான்னு சொல்ல வேண்டாம் இங்க, ஏன்னா அவன் எத்தனையோ செய்தான், அதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருப்பானே. தபஸ் பண்ணான், தபஸ் பண்ணனுடைய பலனாக எத்தனை எத்தனையோ செய்தான். அழகா சொல்றார், வேதேஷு விப்ரேஷு கோஷு யஜ்னேஷுன்னு பாகவதத்தை வரும். யார் யார் வேதம் சொல்றாளோ அவர்களையெல்லாம் பீடம் பண்ணான், தேவர்களை பீடம் பண்ண இருக்கட்டும், தேவர்களை குறித்து வேதம் சொல்றவாள்லாம் பீடம் பண்ணான், யார் யாகம் பண்றாளோ அவர்களையெல்லாம் உபதிரவம் பண்ணான், விப்ரேஷு பிராமணர்கள், கோஷு பசுமாடுகள், இதெல்லாம் அவனுக்கு வேண்டாத வஸ்துகள் எல்லாம் தங்க நாட்டில் வேலை இல்லாமல் பார்த்தேன், யாரும் வேதம் சொல்லக்கூடாது, இப்படியெல்லாம் வந்து சில ஆர்டர்கள்லாம் நிறையா போட்டு இந்த வேத வைதிக மார்க்கம் எல்லாத்தையும் ஒழிச்சுடணும், தேவர்களுடைய பேச்சே இருக்கக்கூடாது. நான் தான் என்ன தேவர்கள்னா கர்மாதீனமாக தானே தேவர்கள் ஆயிருக்கா, அதனால் நான் வந்து என்னுடைய தப்பாவசீனமாக நான் தெய்வமாகிறேன், நீங்கள்லாம் தெய்வம் கிடையாது, நான் தான் தெய்வம் வேக அவனே பிரகடனப்படுத்தி கொண்டு வேதத்தினுடைய மார்க்கத்தையே ஒழிச்சுட்டு தான் தெய்வமாயினும் அப்படின்னு தன்னுடைய பராக்கிரமத்தினாலே தான் தெய்வமாகணும் என்பதாக பார்க்கிறான் அவன். அப்போ தேவன் அப்படின்னும் மனுஷர் அப்படின்னு இந்த மாதிரி விவஸ்தையெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத போயிடு போல இருக்கு. அப்போ எல்லை இல்லாத பெருந்தவத்தால் பல செய்மீரை அல்லல் அமரரை செய்யும் இரணியன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லணும்னா, நல்லவர்களுக்கு அல்லல் செய்யக்கூடியவன் அவன் அப்படின்னு. ஆகத்தை அவனுடைய சரீரத்தை மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அப்படின்னு, ஒரு அரியுருவாக பெருமாள் அரியனா சிம்மம், சிம்ம உருவாக பெருமாள் வந்தார், அதுவும் மல்லல் அறிவுருவனா மகான் நிசிம்மனாக வந்தார். ஒரு சாதாரண சின்ன சிங்கக்குட்டி மாதிரிலாம் வரல, ஒரு பெரிய நிசிம்ம அவதாரம், மகா வராகம் சொல்வார்கள். இங்க நிசிம்மனை கூட மகா நிசிம்மம் என்பதாக சொல்லணும், ஏன்னா அந்த அளவு ஒரு பெரிய சிம்மமாக வந்தாராம். இப்பவே சிம்மம் வந்து குறுக்கு வாட்டில் அப்படி நீள வாட்டில் இருக்கே தவிர நிக்க வச்சு பார்த்தா நல்லா உசரமா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் நிசிம்ம அவதாரம் நின்றுதானே வர, நரமும் சிம்மவுமாக, அப்படி பார்த்தா மனுஷனை காட்டிலும் உசரமா நல்ல கம்பீரமா இருக்கும். இப்படி வந்தார் மல்லல் அரியுருவாய் செய்த மாயம், அந்த எம்பெருமான் செய்த இந்த ஆச்சரியத்தை. ஏன்னா அவதாரத்திலேயே அவன் என்ன வரமெல்லாம் கேட்டானோ அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு அவதாரம், மனுஷராலும் இல்லை மிருகத்தாலும் இல்லை அப்படின்னா ந மிருகம் ந மானுஷம் அப்படிங்கிற மாதிரி அவதாரம், பகலும் இல்லை இரவும் இல்லைன்னு சொன்னா ரெண்டும் இல்லாத சமயத்துல அவதாரம். அப்படி பார்த்தா அவன் வரத்துக்கும் வாங்கி வச்சு வரத்துக்கும் எந்த வித கேடும் இல்லாத மாதிரி அதே மாதிரி அவதாரம் பண்ணிட்டார். இப்போ அங்கு அப்பொழுதே அவன் வியத்தோன்றி என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே என்பதாக சொல்றார் இல்லையா, அந்த இடத்திலேயே அங்கேயே அப்பொழுதே அது அவதாரம். இவன் எங்க சொன்னானோ அந்த இடத்துலயே அவதாரம், எப்ப சொன்னானோ அந்த இடத்துலயே அவதாரம். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரிலாம் இல்லை, ராமாவதாரம் அப்படிங்கிட்டா ததச்சத்வாதசே மாசி 12 மாசம்,
பாயசம் எல்லாம் வந்துருத்து. பெருமாள் அவதாரம் பண்ணா போறான்னு தெரிய போறது. யாகத்துல பாயசம் வந்தாச்சு. அப்ப வந்து ஏதோ விசேஷமான அவதாரம் இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் 12 மாசம், அதுக்கப்புறம் ராம அவதாரம். கிருஷ்ண அவதாரம் என்னன்னு கேட்டா, இவர் அவதாரம் பண்ண போறான்னு சொல்லிட்டு 8 குழந்தைகள் முன்னாடி, 8வது குழந்தை தான் சொல்லும், முதல்லயே சொல்லிட்டேன் 8வது குழந்தை விசேஷமான குழந்தை வரப்போறதுன்னு. கம்சனுக்கு தெரிஞ்சுட்டான் ஹரி தான் வரப்போறார் அப்படின்னு. ஏன்னா என்ன கொள்றதுக்கு ஹரி தான் வரணும், வேற யாரும் வர முடியாது அப்படின்னு கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் 8 மாசம் 8 வருஷம் 12 மாசம் இந்த கணக்கெல்லாம் கிடையாது. அங்கு அப்படின்னுட்டார். அந்த இடத்துலயே அவதாரம் பண்ணுவார். இவர் எங்க அவதாரம் பண்ண போறாரு என்னங்கிறது இவருக்கே தெரியாதாம். யாருக்கு தெரியாது? பெருமாளுக்கே தெரியாது. ஏன்னா ஹிரண்யன் எங்க தட்டினானோ அங்க அவதாரம். அவன் தூணை தட்டினா தூண்ல அவதாரம், செவுத்தை தட்டினா செவுத்துல அவதாரம், வேற ஏதாவது தட்டினா அங்க அவதாரம். அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டார் பெருமாள். எங்க தட்டறானோ அந்த இடத்துல அவதாரம் பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் ஹரி இருக்கான்னு காமிக்கணும் இல்லையோ. அதனால அது மாதிரி அங்கு அப்பொழுதே அந்த சமயத்திலே அவதாரம். இன்னும் பின்னாடி அவதாரங்கள்லாம் கிடையாது. இந்த மாதிரி ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மாதிரி கிடையாது. அங்கு அப்பொழுதே அவன் வீயர் தோன்றிய அவனை அவன் மறைந்து போகும்படியாக அவன் அழிந்து போகும்படியாக அவதாரம் பண்ணவர். எல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கிற மாதிரி சொல்றார். அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ந்து அதுக்கப்புறம் ஹிரண்யனை கொண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. அவதாரம் பண்றார் கொள்றார் அவ்வளவுதான். அவதாரம் பண்ணுவதும் கொல்லுவதும் ஒரே சமயத்தில் நடக்கிற மாதிரியாக இருக்கான். அத்தனை வேகம் அது. அதுதான் அந்த மாயம் அப்படிங்கிறார். இந்த ஆச்சரியம் மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் பிள்ளான் சாதிக்கிறார். தன்னுடைய தபோபலத்தாலே தேவர்களுக்கு சர்வ பிரகார பாதகனான ஹிரண்யனுடைய சரீரத்தை அபரிமித பரிமாண நிருசிம்ம ரூபதரனாய் கொண்டு, அபரிமித பரிமாணம் அப்படின்னா எல்லை இல்லாத அளவுடைய நிருசிம்ம ரூபனாய் கொண்டு பிளந்து அருளின ஆச்சரியத்தை அறிந்து வைத்தும். இதுதான் மாயம். நிருசிம்மாவதாரத்திலே செய்திருக்கக்கூடிய மாயங்கிறது இருக்குல்லையோ, அதை சுருக்கமாக ஒரே வார்த்தையில் அடிக்கடி சொல்றது உண்டு. அவதாரங்களிலே நிருசிம்ம அவதாரத்துக்கு சமமான அவதாரம் கிடையாது. ராட்சசர்களிலே அசுரர்களிலே ஹிரண்யகசிபுவுக்கு சமமான அசுரன் கிடையாது. பக்தர்களிலே பிரஹ்லாதருக்கு சமமான பக்தர் கிடையாது. மூணு பேரும் அவாபா துறையில ரொம்ப கிரேட், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் அப்படி இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரியான பெருமாளுடைய மாயம் அந்த இரண்யன் ஆகத்தை நான் ஹிரண்யனுடைய சரீரத்தை பிளக்கணும்னா அதுக்கு கூட அவன் எப்படியே வரணும்னு வாங்கி வச்சிருக்கான். என்னுடைய சரீரத்தை நீ ஆயுதத்தினால பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கான். என்னுடைய சரீரத்தை இனி பகலையும் இரவையும் பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கான். எல்லாம் பார்த்து ஆயுதத்தினால பிளக்கிறியே, நான் என் கையினாலே என்னுடைய நகத்தினாலே ஒரு ஆயுதமும் இல்லாமல் பிளக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா. அதனால மாயம் அப்படின்னு சொன்னா ஹிரண்யகசிபு செய்த மாயங்கிறது சாதாரணம். ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுடைய மாயம் தான் அசாதாரணம், ஆச்சரியமானது என்று சொல்லும். அப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டிதங்களை அறிந்தவர் மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. இந்த மாயத்தை தெரிந்தவர்கள் அந்த எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபடாமல் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு. அதனால இங்க மாயம்னு சொன்னா அவதார மாயம் மாத்திரம் இல்லை, நிருசிம்மாவதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட மாயங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டா அவர் சொல்ற சாக்ஷாத் சுவாமி ஒண்ணு சொல்றார், பாலனுடைய பிரதிஜா சமகாலத்திலே ஸ்தம்பத்தில் நின்றும் ஆவிர்பவிக்கையும் மகாசுனுடைய உதுடையை நகாகிரங்களாலே பிளக்கையும் முதலான ஆச்சரிய சேஷ்டிதங்களையும் அப்படின்னு. அந்த சமயத்துல ஆவிர்வாவம் பண்ணது, அசுரனை பிளந்தது, இது ஒன்னு ஒன்னுலயும் ஐடியா பண்ணது தான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஐடியா பண்ணி பண்ணி கடைசியில அவதாரம் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல அவதாரம் பண்ணி அங்கேயே அவனுடைய ஆகத்தை பிளந்தார், அவனுடைய சரீரத்தை பிளந்தார். பாலனுடைய பிரதிஜா சமகாலத்திலே, இங்கே ஹரி இருக்கான்னு உடனே அங்க இருக்க அதே காலத்துல அப்படியே இருக்க. அப்ப பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்க, பகவான் இல்லாத இடம் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிரஹ்லாதன் இங்கே ஹரி இருக்கான்னு சொன்னா உடனே அங்க ஹரி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்க, உடனே அங்க வேஷம் போட்டுன்னு அங்க இருக்க. எந்த இடத்துல பிரஹ்லாதன் சொல்றானோ அந்த இடத்துல இருக்காராம். இந்த ஸ்தம்பத்துல இருக்காருன்னா ஸ்தம்பத்துல இருக்காருன்னு பிரஹ்லாதன் சொல்ல, உடனே அந்த இடத்துல பெருமாள் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்க. இப்ப பெருமாள் எல்லா இடத்துல இருக்காரு, ஆனா ஒரு ரூபத்தை எடுத்துன்னு கிடையாது. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, பிரஹ்லாதன் சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவன் எங்க தட்டினாலும் பிரஹ்லாதன் எங்க சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. சத்தியம் விதாத்தும் நிஜ பிரித்திய பாஷிதம் வியாத்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா, எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கான்னு அது இருக்கட்டும், பிரஹ்லாதன் சொல்ற இடத்துல பிரஹ்லாதன் சொல்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்க. பிரஹ்லாதனுக்காக அவதாரமா, இதுவே ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி
கிரண்யனுடைய ஆகத்தை பிளந்ததும் ஒரு ஆச்சரியம். இந்த விஷயங்கள்லாம் இந்த ஆச்சரியத்தை அறிந்து வைத்தவர்கள், செல்ல உணர்ந்தவர், நல்ல ஞானத்தோடு இருந்தால் செல்வந்தன் ஸ்ரீரன்றி கற்பரோ, அவனுடைய கல்யாண குணம் தவிர வேற எதை கற்பார்கள். இங்க நரசிம்மபுரியான சொல்லும் போது செல்வன் அப்படின்னு சொல்ற, நல்ல சம்பத்துடையவன் அப்படின்னு அர்த்தம். என்ன சம்பத்து அப்படிங்கிறத அழகா சொல்ற. நீங்க பிள்ளான் சாதிக்கும் போது ஆசிரித சம்ஸ்கிளேஷ ரூப நிரதிசய சம்பத்தை உடையவனான அவனுடைய அந்த ஆசிரித வாத்சல்ய குணத்தை அல்லது கற்பரோ என்கிறார். செல்வந்தன் சீரன்றி கற்பரோ, நிசிம பெருமானுடைய குணம். அந்த நிசிம பெருமான் செல்வனா, வராகவத பூமியே எடுத்து வைத்து வண்ணல். இதெல்லாம் பெருமைகள் எத்தனையோ அவதாரத்தின் இருக்கு, அதுல ஒன்றும் குறவு கிடையாது. ஆனா நிசிம அவதாரத்துக்கு தனியா என்ன பெருமை அப்படின்னு கேட்டா, ஆசிரித சம்ஸ்லேஷ ரூப நிரதிசய சம்பத்து அப்படின்னு. பெருமாளுக்கு ஆசிரிதர்களோடு கூட சேர்ந்து இருக்கணும், அவருடைய சம்ஸ்லேஷம், அவர்கள் சொன்னதை செய்யணும், அவர்களுக்கு சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எம்பெருமானுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அது நிரதிசய சம்பத்து அப்படிங்கிற அளவில்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவன். என்னன்னு கேட்டா, பக்தனுக்காக பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம் பண்ணினருள். அதனால்தான் பக்தச தானோ சிசோகோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம குகனாம் அதி ஜக்முஷஸ்தே. இதுல ஹிரண்யகசிபு சம்ஹாரத்துக்காக அவதாரம் பண்ணல, இங்க இருக்கான்னு சொன்ன உடனே பிரகலாதன் குழந்தை சொல்றான்னு இங்க இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து இருந்தார். ஏன்னா பிரகலாதனோட சொன்னபடி நடக்கணும். பிரகலாதன் கண்ணை திறந்து பார்த்தா அங்க இருக்கணும். பெருமாள் இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தை அப்புறம் இல்லைங்கிறது கிடையாது, அது என்ன சொல்லித்தோ அது மாதிரி நடக்கணும். பிரகலாதனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா பெருமாளுக்கு, அதனாலதான் அவன் சொன்ன உடனே அங்க வந்துட்டார். அதுக்கு தடையா இருக்கிறபடினாலும் இந்த ஹிரண்யகசிபுவை கொள்றாரே தவிர, ஹிரண்யகசிபுவை சொல்றது முக்கிய விசேஷம் இல்லை. பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்றது, பிரகலாதனுக்கு சேவை கொடுக்கணும், பிரகலாதனோட நான் கலந்துக்கணும், பிரகலாத வரதனாக இருக்கணும் அப்படின்னு தான் நிசிம்மனுக்கு ஆசை. பிரகலாதன் பார்த்தா பிரகலாதா உனக்கு நான் வரம் கொடுக்குறேன்னு கேட்கிறார். அதான் பிரகலாத வரதன் அப்படின்னு திருநாமம், பிரகலாதன் நிசிம்மன் அப்படின்னு திருநாமம். அதனால செல்வன் அப்படிங்கிட்ட ஒரு பக்தனுக்காக, அதுவும் ஒரே ஒரு பக்தனுக்காக ஒரு அவதாரமே பண்ணார் அப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட செல்வந்த, அது எப்படிப்பட்ட ஒரு குணம் அவருக்கு இருக்கணும். அந்த பக்தன் கிட்ட தான் சேர்ந்து இருக்கணும், ஆசிரித சம்ஸ்லேஷங்கிற மகா சம்பத்து இருக்கணும் அப்படிங்கிறதுல எத்தனை ஒரு ஆசை இருக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பக்தஸ்ய தானவ சிசோகோ பரிபாலனாய. ஒரு பக்தன், அதுவும் தானவ அப்படின்னா அசுர குலத்தை சேர்ந்த ஒரு பக்தன், அதுவும் சிசோகோ சின்ன குழந்தை. இதான் அவதாரம் பண்ணான்னா, நம்ம புராண கதைகள்லாம் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டா, அர்ச்சாவதாரம் பண்ணும்போது மார்க்கண்டேயருக்காக அர்ச்சாவதாரம் பண்ணார் இந்த இடத்துல, இந்த மகரிஷிக்காக இங்க அர்ச்ச கௌண்டன்ய மகரிஷிக்காக இந்த இடத்துல பிரத்யட்சமானார். ஏன்னா அவ 10,000 வருஷம் தபஸ் பண்ணார். மார்க்கண்டேயருக்காக இங்க பிரத்யட்சமானார், ஏன்னா 8,500 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்லாம் பார்த்துருவோம். கிரண்யகசிபே 10,000 வருஷம் தபஸ் பண்ணார் அப்படின்லாம் இருக்கு. பிரகலாதன் எத்தனை வருஷம் தபஸ் பண்ணான், ஹிரண்யகசிபு 10,000 வருஷம் தபஸ் பண்ணான், பிரம்மாவை நேரா பார்த்தான், அதெல்லாம் இருக்கட்டும். பிரகலாதன் எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணான், நரசிம்ம பெருமாளை நேரா பார்த்தானே, இவன் எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணான் அப்படின்னா, பிரகலாதன் தபஸ் பண்ணார்னா பிரகலாதன் தபஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல, ஒரு தபஸும் பண்ணல. ஏன்னா பெருமாளுடைய ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், பிரகலாதனை தாம் பார்க்கணும், பிரகலாதனுக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுல அவருக்கு இது ஆசை. அதனாலதான் தேவர்கள்லாம் போய் கேட்கிறார், கிரண்யகசிபு வதம் பண்ணணுமே, கிரண்யகசிபு வதம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் பண்ணணுமே என்பதாக போய் கேட்கிறாளாம். ஆனா நான் இப்ப அவதாரம் பண்ண மாட்டேன், வதம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் பண்ண மாட்டேன், பிரகலாதனுக்காக ஒரு அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற அந்த சமயத்துல கூட அவன் கதையை முடிச்சுட்டு வரலாம். அவ்வளவுதான். பிரகலாதாய எதா துர்கேது அப்படின்னு, நிரா அப்படின்னு நிர்வயிராய பிரசாந்தாய, பிரகலாதன் நிர்வயிரன், பிரகலாதன் பிரசாந்தன், அவனுக்காக தான் என்னுடைய அவதாரங்கிறது இருக்கும் அப்படிங்கிற. அதனால மற்ற அவதாரங்கள்லாம் போல் இல்லாமல், ஆசிரியர்களோடு தான் சேர்ந்து இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியனா இருந்தா கூட அவனோடு தான் சேர்ந்து இருக்கதே தனக்கு பரமபோக்கியம் என்பதை காண்பித்து கொடுத்தவன். அதான் செம்பனாகத்து அவனுடல் கீண்டவன் அன்பன் அப்படின்னு இங்கே பின்னாடி சொல்ற நிசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்லும் போது திருக்கண்ணபுரம் பாசுரத்துல அந்த மாதிரியாக இந்த இடத்துலையும், அந்த செல்வ உணர்ந்தவர் செல்வன், அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை உடையவன், தன் சீர்
அவனுடைய கல்யாண குணம் அப்படிங்கன்னா என்ன கல்யாண குணம்னா ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிற கல்யாண குணம். ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம், பிரகலாதன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம், இதுதானே இந்த திருவாய்மொழிக்கு மொத்தமாக அர்த்தம் சொல்றார் சுவாமி தேசிகன். ஸ்நேகம் ஸ்வம் பிரகடயதி அப்படின்னு பக்தர்கள்கிட்ட தன்னுடைய ஸ்நேகத்தை எம்பிடுவான் பிரகடனம் பண்ணுகிறான் அப்படிங்கிறதானே இந்த திருவாய்மொழிக்கு மொத்தத்துக்குமே அர்த்தம். அதுல அதுல ஒரு உதாரணமாக பிரகலாதன்கிட்ட எவ்வளோ ஸ்லேக பாவத்தை பிரகடனம் பண்றார், கேட்டா எவ்வளோ கோபத்துல இருக்கார், இத்தனை கோபத்துல இருக்கச்சே கிட்ட போறதுக்கு எல்லாரும் பயப்படுறான். ரொம்ப கோபத்துல ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாருக்குமே கிட்ட போறதுக்கு பயமா இருக்கும். இப்ப கோபத்துல இருக்க கொஞ்சம் சாந்தமாகட்டும், அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு தோணும். அந்த ரீதியில் தான் எல்லா தேவர்களுமே பயப்படுறாளாம். எல்லாரும் ரொம்ப தள்ளி இருந்துட்டு இருக்கா, தேவர்கள்லாம் மஞ்சு நின்றுட்டு இருக்கார்கள், பயந்து நின்றுட்டு இருக்கார்கள். அப்படியே அங்கன் ஞான மஞ்ச அப்படின்னு பூமியே பயந்துட்டு இருக்கு, எல்லாம் மேல்லோக்கமே பயந்துட்டு இருக்கு, பிரம்மாதி தேவர்கள்லாம் பயந்துட்டு இருக்கா. இருந்து வானோர் கலங்கியோட இருந்த அம்மான தினம் அப்படிங்கிற பெரிய திருமொழியில தேவர்கள்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காளா அப்படின்னு. அந்த சமயத்துல பிரகலாதன் மாத்திரம் கைகூப்பி கொண்டு பக்கத்திலேயே நின்று நாகம் பிபேமி எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படின்னு பெருமாளை பார்த்து சேவை செஞ்சிருக்கும் போது, அப்போ எத்தனை கோபத்துல இருக்கும் போதும் அந்த பிரகலாதனை பார்த்த உடனே அப்படியே பிரசன்னமாக அவனை எடுத்த மடியில வச்சுக்க கூடியவர். இதுதான் ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிறது. கோபம் என்ன இருந்தாலும் ஆசிரிதன் அப்படின்னு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட ஒரு வாத்சல்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஸ்நேகம்னு ஒண்ணு இருக்கும். அதையும் பிரகலாதன் காமிச்சார். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சு பெருமாளுக்கு யார்கிட்ட வாத்சல்யம்னு கேட்டா தேவர்கள்லாம் எங்களுடைய பெருமாள் அப்படிங்கிறா. லக்ஷ்மி பிராட்டி கூட சிவபதியான எம்பெருமான் தான் நினைச்சுட்டு இருக்கார், ஆனால் எல்லாருமே கெட்ட வரத்துக்கு முன்னாடி பிரகலாதன் கிட்டதானே பெருமாள் தன்னுடைய வாத்சல்யத்தை காமிச்சார். அதனால அந்த ரீதியில சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கன்மால எம்பெருமாளுக்கு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன, பிரகலாதன் தானே. சீற்றத்தோடு அருள் பெற்றவன் ஆச்சே, சீற்றத்தில் அருள் வருமா எங்கேயாவது? கோபத்துல இருக்காருன்னா அப்ப அருள் பெற முடியாது. ஆனா சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புக நின்ற செங்கன்மாலாக பெருமாள் இருக்கார். அதனால இதுதான் நிசிம்மாவதாரத்திலே பரமசாரமான குணம் என்னன்னு கேட்டா ஆசிரித வாத்சல்யம் அப்படிங்கிறது தான் சாரமான குணமா. மற்ற இந்த வாத்சல்யம் இந்த வாத்சல்யம் தான் அந்த கோபமா பரிணமிக்கிறது. இவங்கிட்ட இருக்கிற அத்தனை ஸ்நேகம் இவனுக்கு விரோதியா இருக்கவர்கிட்ட கோபமா பரிணமிக்க முடியும், அதுதான் அப்படி ஆச்சு. உண்மையில பிரகலாதன் கிட்ட இருக்கிற ஸ்நேகம் தான் இதுக்கு காரணம். அதனால இந்த குணத்தை இல்லாமல் வேற எதை பற்றி பேசுவார்கள்? செல்ல உணர்ந்தவர் செல்வன் தன் சீரன்றி கற்பரோ, எல்லையில்லாத எல்லையில்லாத பெருந்தவத்தால் பல செய்மிரை அல்லல் அமரரை செய்யும் இரணி அநாகத்தை மல்லல் அரியுருவாய் செய்த மாயம் அறிந்துமே. அதனால ஆசிரித சம்ஸ்லேஷ ரூப நிறதிசய சம்பத்தை உடையனான அவனுடைய அந்த ஆசிரித வாத்சல்ய குணத்தை அல்லது கற்பரோ வேற எதையாவது இவர்கள் அனுசந்தானம் பண்ணுவார்களா, மனசால நினைத்து கூட பார்ப்பார்களா அப்படின்னு. சீர் அப்படின்னு கேட்டானா ஆசிரித வாத்சல்யம் சொல்லலாம், இன்னும் என்னென்ன குணங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம். நரசிம்மாவதார குணங்களை அல்லது வேறு குணங்களை நினைத்து பார்ப்பரோ என்பதாக அர்த்தம். அடுத்த பாசுரம், மாயவறிபவர் மாயவர்கால் அன்றி யாவரோ, தாயம் செருமொரு நூற்றுவர் மங்க ஓரைவர்காய், தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே. அடுத்தது அந்த நரசிம்மாவதாரத்திலே இருந்த மாயம் அப்படின்னு பார்த்தார். அதுக்கப்புறம் மாயம் அப்படின்னு பார்த்தா மாய வரிபவர் மாயவர் காலன்று யாவரோ அப்படின்னு. சரி, கொஞ்சம் மாயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா மாயவனான பெருமானை தவிர வேற யாரை ஆசிரிப்பார்கள், அவனுக்கு தானே ஆளாக இருப்பார்கள். சில பேருக்கு மாயம்னா ரொம்ப பிடிக்கும், வெறும் சாதாரணமா இந்த கதையெல்லாம் வேண்டாம், நல்ல நல்ல ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் பாருங்கோ அப்படின்னு கேட்டா, ஆச்சரியமான திவ்ய சேஷ்டிதங்களுக்கே பெயர் போனவன் கிருஷ்ணன் தான். மாயன் அப்படின்னு பெயர், மாயனை மண் வடமதுரை வைந்தனை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்படின்னு பல இடங்கள்ல வருது. மாயன்னே அவனுக்கு திருநாமம், மாயன்னு வேதமே பெயர் வச்சிருக்கு எம்பெருமானுக்கு. அப்போ அப்படிப்பட்ட மாயன் ஆச்சரியத்துக்கே பெயர் போனவன் கண்ணன், அவனை தவிர வேற யாருக்கு ஆளாவார்கள் என்பதாக சொல்ற. நரசிம்மாவதாரத்திலே மாயம் இருக்கட்டும், எத்தனோ விதமான மாயங்கள்லாம் இருக்கட்டும், ஆனா பக்தர்களுக்காக தன்னையே எழுதி கொடுத்தவன் அப்படிங்கிற ஒரு மாயம் கண்ணனுக்கு இருக்கு.
ஆழ்வார்கள் மாயம் மாயம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பல பெரிய பெரிய காரியங்கள் செய்ததே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக தன்னை தாழ விட்டு கொண்டு சம்பித்தனாலே எல்லாரோடையும் கலந்து பழகுகிற மாயம் இருக்கொல்லையோ அதைத்தான் மாயம்னு சொல்றா. அதனால்தான் மாமாயன் அப்படிங்கிறார். அப்படி மாயம் அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரும். மாயவனான கண்ணனுக்கு தவிர யாருக்காவது ஆளாக ஆவர்கள். கண்ணனுடைய மாயத்துல ஒன்று சொல்றார், தாயம் சேரும் ஒரு நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்காய் அப்படின்னு. மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தானே, நூறு பேர் மங்கி போகிறார்கள், ஐந்து பேர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறான் கண்ணன். அவர்களை மங்க வைத்து ஐந்து பேர்களை வாழ வைக்கிறான். தாயம் செரு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தாயம் பாகம், பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைக்க வேண்டியிருக்க அதை கிடைக்காமல் அதை நாசம் பண்ணினவர்கள் கௌரவர்கள். அந்த கௌரவர்களை ஒழித்து பாண்டவர்களைக்காக தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்துட்டு ஒரு சாரதியாக போய் லோகமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும்படியாக தானே சாரதியாக நின்று அந்த சேனைகளை எல்லாம் நாசம் செய்துட்டு நடந்த நல் வார்த்தை எம்பெருமான் கம்பீரமாக நடந்தான் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நல்வார்த்தை அறிந்துமே இதை இந்த வார்த்தையெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கே அப்படின்னு நடந்த அப்படின்னா திருநாட்டேரன் எழுந்தருள்ன கல்யாண குணத்தை பாண்டவர்கள் அப்படி உட்காத்தி வச்சு யுதிஷ்டிர பட்டாபிஷேகம் ஆனவுடனே கண்ணன் வந்து நேர அங்க துவாரகைக்கு போனா உடனே திருநாட்டுக்கு எழுந்துள்ளிட்டான். அதனால அப்படிப்பட்ட அந்த நல்வார்த்தை அறிந்துமே அப்படி இதை பத்தியான எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரங்களை சொல்லக்கூடிய மகாபாரதத்தை நன்றாக தெரிந்து வைத்தும் அந்த மாயவர்க்கு ஆளின்றி ஆவரோ, சில பேருக்கு மாயம்தான் ரொம்ப பிடிக்கும், சாதாரண இதெல்லாம் வேண்டாம், அப்படிப்பட்டவர்கள் இந்த மாயனை தவிர யாரு யாருக்காவது ஆளாக ஆவர்களா என்பதாக அர்த்தம். மாயமறிபவர் மாயவர்க்கு ஆள் அன்றி ஆவரோ அப்படின்னு, நல்லது அறிபவர் அந்த ஆச்சரிய பூதனுக்கு அன்றி ஆளாவரோ அப்படின்னு. மாயம்னா ஆச்சரியம், ஆச்சரியத்தை அறிந்தவர்கள் அந்த ஆச்சரிய பூதனான கிருஷ்ணனுக்கு அன்றது வேற ஒருவருக்கு ஆளாகிறோ என்பதாக அர்த்தம். என்ன ஆச்சரியங்கிறது பார்க்கலாம். முக்கியமாக இங்க மகாபாரத யுத்தத்தை எடுத்திருக்கார். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்துன்னு ஆழ்வார் மூணு சொல்றார். ஒன்னு பிறந்தவாறு, ரெண்டாவது வளர்ந்தவாறு, அடுத்து மூணாவது பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு மகாபாரத யுத்தத்தை நடத்தினான் அப்படின்னு. அதில் தான் எத்தனையோ ஆச்சரியம் எல்லாம் இருக்கு நமக்கு தெரியும். மகாபாரத யுத்தத்துல எத்தனை விதமான ஆச்சரியங்களை எல்லாம் கண்ணன் பண்ணினான். ஏன்னா மகாபாரத்தில் நம்ம எப்படி கதைகள்லாம் படிச்சிருக்கோம், எப்படி அஸ்திரங்கள்ல இருந்தா காப்பாத்தினான், இது என்ன கதை, பீஷ்மர் துரோணர் என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அந்த ஆச்சரியம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க ஆழ்வார் சொல்றது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று, ஒரு பார்த்த சாரதியாக எம்பெருமான் இருந்தவன், லோகத்துல எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு சாரதியாக இருந்தானே அப்படின்னா. நான் சாரதியானா என்ன போய் சாரதியா இருக்க சொல்றியா, நான் என்ன உங்காத்த டிரைவரா, இது கேள்வி வருமா இல்லையா, நீ கொஞ்சம் ஓட்டுனா நான் என்ன உங்காத்த டிரைவரான் கேட்பா மாட்டா, என்ன போய் ஓட்ட சொல்றிய அப்படின்னு இப்ப கூட கேட்கிறான். ஆனா கண்ணன் வந்து உங்களுக்கு நான் தேர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாத்திரம் இல்லாமல் தேசம் அறிய அப்படிங்கிறார். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா சேனையில, அந்த சேனையிலும் பார்த்துட்டு இருக்கா, இந்த சேனையிலும் பார்த்துட்டு இருக்கேன், பீஷ்மர் தான் பார்த்துட்டு இருக்கேன். பீஷ்மர் பொறுத்த வரைக்கும் கண்ணன் அப்படிங்கிறவன் பரந்தெய்வம். ஆனா இங்க பார்த்தா அந்த தெய்வம் சாரசியா நிக்கிறது. இப்போ அதுவும் பார்த்தா பீஷ்மருக்கு வேடிக்கையா இருக்கு. தேசம் அறிய, தேசத்துல எத்தனையோ பேர் இருக்கா, துரியோதன் மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது, பீஷ்மம் மாதிரி இருக்கவளுக்கெல்லாம் ஆச்சரியப்படும்படி அவளுக்கும் புரிய மாட்டேங்கிறது. துரியோதனுக்கு ஏன் புரியல அப்படின்னு கேட்டா, என்ன கண்ணன் போய் இப்படி தன்னுடைய தரத்தை போய் குறைச்சிட்டு போய் இப்படி வந்திருக்கானே, எதுக்காக வந்திருக்கான், இவன் என்ன மாயம் பண்ண போறானோ புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கண்ணன் தான் துவாரகா தீசன் தானே, அவன் ஒன்னும் நேர வந்து ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணா அவரு மாதிரி இல்ல, நான் யுத்தத்தெல்லாம் கலந்துக்க முடியாது, நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு இருந்தா அது வேற ஒரு மாதிரி. ரெண்டும் இல்லாமல் நான் உட்காந்து சாரதியா இருக்கேன், நான் உனக்கு தேர் ஒட்டின் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாழ்ந்து கூட ஒருத்தர் போவாளோ, அது துரியோதனுக்கு புரியல. தேரொட்டியா இருக்கானே அப்படிங்கிறது புரியல. பீஷ்மருக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்டான்னா, பரமபுருஷனான பரமாத்மாவான பரபிரம்மமான அந்த கிருஷ்ணன் இவ்வளவு சௌலபியத்துல இறங்குவானா, நான் தேரோட்டேன்னு உண்டானுவேன், யுத்தம் நடத்த போறாங்கிறது தெரிஞ்சிருக்கும், யுத்தத்துல கலந்துக்கலாம் கலந்துக்காம இருக்கலாம், ஆனா அந்த தேரோட்டேன்னு வந்து இந்த சௌலபியத்தை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவு ஒரு வாத்சல்யம் இருக்கும், தேரோட்டி அப்படின்னு ஒரு பேர் வேறு வச்சுட்டு இருக்கானே, இப்போ பார்த்தசாரதின்னு பேர் வேறு வச்சுட்டு இருக்கானே. அதனால பீஷ்மருக்கும் இவனுடைய சௌலபியத்தினுடைய எல்லையெல்லாம் புரியல.
दुर्योधन परत्ल आना याटाकूसमिया सकल मनुज नयन विषय वो गीता भाष्य कण मना सारदा निक्रा कद 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 नेर पार्थ विषय मत पे पात कणन वो सारथिया निक्रा अभी पार्थ सारथि अलभ्यम सारथ्यम पन्नी अभी सर्वलोक साक्षिक सारथ्यम पन्नी अभी इवे क ओर सारथियम पार्थ सारथि की सवान सारथि यारे कम सारथ्यम तपे आरमचा और इतना सारथीन साधारण ना शल्यन कटा शल्य महाराजन कट नहीं कर्णन के सारथिया अब शल्य महाराजन कोपमेंटी कर्णन तेरोटी महानवन तेरोट चल रही अब कोविचार महाराजा शल्य महाराजर पेरव इवर उहन पांडव कौरव तेरोट चल रही कोपमें दुर्योधन कर्ण शल्य समान पड़ी एपी मिलो तेरोट इलाम पार कर्णन तेरोटलना और विषय तरीमो कर्णन अर्जुन समान रे समान ना वीरा आना कर्णन के कृष्णन अर्जुन के कृष्णन आना कर्णन के अभी यारे साधारण और तेरोटी को वैचा अंद इतल कृष्णन मारे इतना नहीं अना रथि अब अथियानवर समार अर्जुन कर्णन आना तेरोटिया पाता परिये विसम अग अग पाता साक्षात कृष्णन तेरोटिया मतवन उपदेश पड़कून आना इंकोटी की कृष्णन के सम नीचेपोम अब शल्यन के सन्ोषम ओ अब रोम गौरव पोस्ट कृष्णन एस्टे और पेमे को असमिया ओर सारथिया और सारथि अब अंक आरमच अंदम इनदा सारथि इवन मे सारथि यादव अस्पष्ट ऐन कटा अंद कर्णन शल्यन इवर सारथिया रे संड कड़सन पटा अगना सारथीन सारथिय मदिकनमो करीश्य वचनम तव अब अर्जुन कृष्ण कट नहीं अब आना शल्यन पात कर्ण ना से मटेनोड़ा नहीं शल्यन कट शल्य महाराजन कट शल्य महाराजन के इतना वार्ते सर नाम कटिटा अब नैचार कर्णन अर्जुन केकारी कर्णन वो नागास्त्र प्रयोग अल्य महाराजा सुनारास्त्रते मार्बुक कुरी अब इले ना कहुत कुरी वैन अब इले मार्बुक कुरी कुछ मुन पड़पोना मार्बल कुरी वो अब मार्बुंग विशाल कहुत चिन्हान इटा आना मार्बुंग विशाल मार्बुक कुरी को लक्ष्य तपना कहुत पड़ो वो कहुत पटा पड़वाना कर्णन ना कटा ना कुरी वा तपे तपा नहीं तपा पुरीजो ना लक्ष्यम वाने अक्ष्यम मारा कहुत ना कुरी वेपेन अब इवे शल्यन कोपमें कटा कहुत कुरी वा आना कृष्णन वो तेरे अलते भूमि को अनाल कहुत अड़क वेद अर्जुन क्रीटते तपटी पड़ा इवन तरे को तलपायोड़ पोचुंग रीतल इवन पड़ता अर्जुन आना शल्यन कोपमें विसम कृष्णन मादी सुनंगे कृष्ण यद अर्जुन केकर ना यद केट उ सारथ्यम पड़े केवल कृष्णन सारथ्यम पड़े आना उ सारथ्यम पड़े केवल अदक अ भूमि मटिटी
கர்ணனுடைய தேர் அப்படின்னு மகாபாரத கதை இது. அதான் ஓர் சாரதி அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய சாரதி. தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு, அது மாத்திரம் இல்லாமல் எங்கேயாவது இந்த கதை யாராவது கேட்டிருப்பாளா, சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு அப்படின்னு கதை எங்கேயாவது நடந்திருந்தா. இந்த ரத்தியா இருக்கவன் தான் சேனையை நாசம் பண்ணுவான், சாரதியா இருக்கவன் தேரோட்டுறதோடு அவன் பணி முடிஞ்சு போயிருக்கு அவ்வளவுதான். ஆனா சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு அப்படிங்கிறதா இந்த ஓர் சாரதிக்கு இங்க இருக்கக்கூடிய விசேஷம். ஏன்னா சங்கல்பத்தினாலேயே இவர் எல்லாம் நடத்துற, இவர் ரத்தியா இருந்தா கூட பரவாயில்லை, இவர் சாரதியா இருக்கதான் மொத்தம் போயிருக்கு. அதாவது அழகா சொல்ற ஆழ்வாருடைய பாசத்தை சொல்லணும்னா, கிருஷ்ணன் வந்து ஒரு யுத்தம் பண்ணிருந்தான் வச்சுக்கோங்க, அப்ப பாண்டவ சைன்யத்துல எல்லாருமே பொழைச்சிருக்கும், கௌரவ சைன்யம் காலியாயிருக்கும். இல்ல கௌரவ பக்கம் சேர்ந்து யுத்தம் பண்ணி தான் வச்சுக்கோங்க, இப்ப பாண்டவர் பக்கம் எல்லாரும் போயிருப்பான். இப்ப ரெண்டு பக்கமும் இல்லாமல் சாரதி அணிந்தா கடைசியில ரெண்டு பக்கமும் எல்லாரும் போயிட்டான், பாண்டவர் பக்கத்திலயும் எல்லாரும் போயிட்டா கௌரவ பக்கத்திலயும் எல்லாரும், சேனை மொத்தம் போயிடுது. சேனைனா கௌரவ சேனை பாண்டவ சேனை எல்லாம் போயிடுது, ஒண்ணும் கிடையாது. தேசமறியா ஓர் அதான் ஒரு கொல்லாமா கோல் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் அப்படிங்கிறார். கொல்லாத மாக்கோல் ஒன்னும் குதர் ஓட்டுற கோலை கையில் எடுத்துட்டு எல்லா சேனையும் இருநில தவித்த பெருமான், எல்லா சேனையும் ஒழித்தவன் கிருஷ்ணன். அப்பதான் ஒரு மாயம் ஆச்சரியம். தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று, சாரதியாய் போனதே ஒரு ஆச்சரியம், சௌலபியத்தினுடைய ஆச்சரியம். சேனையை நாசம் செய்துட்டுங்கிறது பரத்தத்தினுடைய ஆச்சரியம். தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்துட்டு நடந்த நல்வார்த்தை அறிந்துமே, அது மாத்திரம் இல்லாமல் அது முடிஞ்ச உடனே நடந்துட்டான். இதுக்காக காத்திருந்தா போல இருக்கு. கிருஷ்ண அவதாரத்துல அந்தந்த காரியம் ஆன உடனே பட்டுன்னு கிளம்பிடுவார், ராமாவதாரம் மாதிரி கிடையாதான். ராமாவதாரத்துல ராவண சம்பாரங்கள்லாம் ஆச்சு, நீங்க தேவலோகத்துக்கு வாங்கோ அப்படின்னா நான் வரல, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு பல வருஷ காலம் இருந்தார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷ காலம், தச வருஷ சகஸ்திராணி தச வருஷ சதானிச்சா ராமவராஜ்யம் உபாசித்வா அப்படின்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷ காலம் இங்க பூமியில எழுந்துள்ளிருந்த தர்மத்தை எல்லாம் ஸ்தாபிச்சு அப்படின்னார். ஆனா இங்க அப்படி கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல அந்த தேசமறிய ஓர் சாரதியாய் சென்றுட்டு சேனையை நாசம் செய்துட்டு நடந்த, அதோட முடிஞ்சு போச்சு. உடனே தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு எழுந்து வந்துட்ட, மேல வந்தாச்சு, இனிமே எனக்கு காரியம் கிடையாது அப்படி என்பதாக. எப்படி ஆனால் ஆயர் குலத்துல பெருமாள் அவதாரம் பண்ணி ஆயர் குலத்துக்கு வந்தவன் அங்க ராசக்கிரீடை ஆன உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான், அங்கிருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாச்சு. முதல்ல அவதாரம் ஒண்ணு ஒண்ணு அப்படிதான், முதல்ல அவதாரம் பண்ணது மதுரையில, அவதாரம் பண்ண உடனே அங்கிருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா அவதார அனுகிரகம் மாத்திரம்தான் தேவகிக்கும் வசுதேவருக்கும். அதுக்கப்புறம் கம்சன் கிட்ட இருந்து அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடி பாத்துக்கலாம் அவன் கதையை அப்படிங்கிறதுக்காக தேவகிக்கும் வசுதேவருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பட்டு நான் இங்கிருந்து கிளம்பி உங்களுக்கு அவதார ரசம் அதோட போற உங்களுக்கு நித்திக்கோங்க நேரம் இங்க வந்துட்டான். இங்க வந்து இங்க ஆயர் குளத்துல அதுக்கே எல்லாரோடையும் கூடி இருந்து கட்சியில ராசக்கிரீடை அப்படிங்கிறது ஒரு பரம ஆனந்தமான ஒரு ராசக்கிரீடை, மோட்சசமமான ஒரு ராசக்கிரீடை அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா உடனே அவர்கள் மனசுல மொத்தமும் கண்ணனே நிறைஞ்சி இருக்க போற உங்களுக்கு நான் இங்க கிளம்பிட்டேன். இப்படி போனேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, மனசுல நான் இருக்கேன் இல்லையோ அது போறோம் உங்களுக்கு என்பதா. அங்கிருந்து கிளம்பி நேரம் மதுரைக்கு போயிட்டான். மறுபடியும் மதுரையில போய் அங்க ராஜா உட்காந்துச்சு, அங்கிருந்து பின்ன அடுத்தது துவாரகைக்கு போன. அப்ப துவாரகையில இருந்து இந்த மாதிரி இப்போ ஹஸ்தினாபுரத்துல இந்த காரியங்கள்லாம் குருக்ஷேத்திர யுத்தங்கள்லாம் ஆணி பாண்டவர்கள்லாம் உட்காந்து வச்சாச்சுன்னா போற அவதாரமே போற பூபாரங்கள்லாம் தீர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எவ்வளவு தர்மத்தை பண்ண முடியும் அவ்வளவு தர்மத்தை காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்நேக பிரகடனம் பண்ணி ஆயிடுத்து, எத்தனை விதமான ஆச்சரியங்கள் எல்லாம் ஆயிடுத்து. இனிமேல் செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரணாகிதி பண்ண பாண்டவர்கள், சரணாகிதி பண்ண திரௌபதி, அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்து முடித்த உடனே இனி செய்யறதுக்கு என்ன இருக்கு என்பதாக உடனே அங்கிருந்து கிளம்பி சேனையை நாசம் செய்துட்டு உடனே நடந்த நல்வார்த்தை அறிந்துமே அப்படின்னு. சௌசீல்யாதி குணங்களை அறிய மாட்டாதே அசூயை படுகிற இந்த துர்தேசத்திலே இராதே பூபார அவதாரண அனந்தரமே தன்னுடை சோதிக்கு எழுந்தருளின அப்படின்னு. வெறுமை இங்கிருந்து கிருஷ்ணன் வந்து சாரத்தியம் பண்றான், கிருஷ்ணன் வாடு மேய்க்கிறான்னு நிறைய பேர் பரிகாசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் புரிய மாட்டேங்கிறது. பின்ன ஏதோ பாண்டவர்களுக்காக திரௌபதிக்காக இங்கே எத்தனை நாள் இருந்திருந்தார், ஆயிடுத்தா உடனே அந்த காரியம் ஆயிடுத்தா உடனே கிளம்ப வேண்டியதுதான் கிளம்பிட்டேன். ஜனங்களுக்கு புரியாது, அடுத்த கலிகாலம் வந்து அவளுக்கு ஒன்றும் புரிய போறது இல்லை. அதனால நடந்த நல்வார்த்தை அறிந்துமே, இதுதான் எம்பெருமானுடைய வார்த்தை, இதுதான் நல்வார்த்தைன்னு மகாபாரத்தில் இருக்கக்கூடியது.
மகாபாரதத்தை கிருஷ்ணனுடைய சௌசீல்யாதி குணங்களை பிரதிபாதிக்கையிலே பிரதான தாற்பயம் மகாபாரதம் மொத்தமும் கிருஷ்ணனுடைய சரித்திரம் தான். இப்படி பாண்டவர்கள் கௌரவர்கள் கதை மாதிரி இருக்கும், ஆனால் பாண்டவர்களை கிருஷ்ணன் எப்படி ரட்சித்தான்ங்கிறத முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கதை. அதனால அதுதான் நல்வார்த்தை அப்படிங்கிறார். அதை தெரிந்தவர்கள் அந்த மாயம் அறிபவர்கள் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ. மாயம் அறிபவர் மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ. இப்ப பிள்ளான் சீசுக்கு படிக்கலாம், பாண்டவர்களுக்கு சர்வலோக சாட்சிகமாக சாரத்தியம் பண்ணி அவர்களுடைய தாயப்பிராப்த ராஜ்ய அனுபவ விரோதிகளான துரியோதனாதிகளையும் அவர்களுடைய சேனைகளையும் நாசம் செய்திட்டு திருநாட்டேற எழுந்தருள்ன கல்யாண குணத்தை அறிந்து வைத்து நல்லது அறிவார் அந்த ஆச்சரிய பூதனுக்கன்றி ஆளாவரோ. மாயமறிவார்ங்கிறதுக்கு நல்லது அறிவார் அப்படின்னு போட்டிருக்கார். அத்தியாச்சரியம் கிருஷ்ணனுடைய நல்ல குணத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாயவர்க்கு ஆளன்றி ஆவரோ. தாயம் செரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தாயம்னா தாயம்னு அர்த்தம், தாயம்னா பங்குன்னு அர்த்தம், சொத்துல உரிமை உள்ள பங்கு. பாண்டவர்கள் கேட்கறது ஒன்றும் அநியாயமாலாம் கேட்கல, எங்களுக்கு உரிமை உள்ள ஒரு பங்கை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறா. அதுவே இல்லை இல்லைன்னு சொல்லிருக்கான். தாயம் செரும் ஒரு நூற்றுவர் மங்க ஓரை வர்க்காய். இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 5 பேர். இவர்கள் தாயத்தை இல்லாத பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு தாயத்தை மீட்டு கொடுப்பதற்காக கண்ணன் இருக்கான். இந்த ஒரு நூற்றுவர் ஓர் ஐவர்னு போடுறாரு இல்லையோ, எல்லாம் ஒரு ஒருன்னு போடுறார். ஏன்னா இவர்களுக்கு சமம் யாரும் கிடையாதான். 100 பேர்னாலே உடனே நமக்கு கௌரவர்கள் ஞாபகம் வரும், 5 பேர் அப்படின்னாலே பாண்டவர்கள் ஞாபகம் வரும். மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கா அப்படின்னா 5 பேர் அப்படின்னா பஞ்ச பாண்டவாளா அப்படின்னு. ஏன்னா நமக்கு அவ்வளோ நெருக்கம், பாண்டவர்களும் நிற்கும் கௌரவர்களும் நிற்கும், 100 பேர்னு கௌரவர்கள் அப்படின்னு ஞாபகம் வர முடியும். அந்த மாதிரி அவர்களுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு, இன்னைக்கும் பெருமை இருக்கு. தாயம் சேரும் ஒரு நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்க்காய் தேசமறிய ஓர் சாரதி. அப்புறம் ஓர் சாரதி, இவன் ஒரு சாரதி, அங்க ஒரு 100 பேர், இங்க ஒரு 5 பேர், இவன் ஒரு சாரதி. இப்பதான் மகாபாரத யுத்தம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணுன்னா ஒப்பற்றதுன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, 100 5 அஞ்சுனா என்ன கேட்டா, இப்போ தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இதுக்கு வந்து ஒரு சாபதேசம் மாதிரி உள்ள அர்த்தம் ஒன்று சொல்றது உண்டு. 5 பேர் 100 பேர் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சுவாமி தேசியம் சாதிச்சாரோ இல்லை, அந்த மாதிரி இதுக்கும் சொல்றது உண்டு. 5 பேர் யாருன்னு கேட்டானா, நமக்கே வந்து பீமன் அப்படின்னா பலம், அர்ஜுனன் அப்படின்னா சாமர்த்தியம், அர்ஜுனனுக்கு சாமர்த்தியம் ரொம்ப அதிகம், தர்மபுத்திரன்னா தர்மம். நமக்கே தர்மம் இருக்கு, பலம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நகுல சகாதேவன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், ரெண்டு குணங்கள் வச்சுப்போம். இது எல்லாமே தர்மத்தை பின்பற்றி இருக்கு. தர்மராஜா தானே மூத்தவர், அந்த தர்மபுத்திரனை பின்பற்றி பலம். என்னதான் பீமனுக்கு பலம் இருந்தாலும் தர்மபுத்திரன் மீறி நடக்க மாட்டான், என்னதான் அர்ஜுனனுக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் தர்மபுத்திரனை மீறி நடக்க மாட்டான். அதனால நமக்கு என்ன கேட்டா, நம்மளுடைய மனசுக்குள்ளேயே ஒரு மகாபாரத யுத்தம் ஒண்ணு நடக்கிறதாம், எப்பவுமே பல சமயம் நடக்கிறது. அந்த மகாபாரத யுத்தத்துல ஒரு பக்கம் பார்த்தா 5 பேர் இருக்கா, ஒரு பக்கம் பார்த்தா 100 பேர் இருக்கா. 5 பேர் யாருன்னா, தர்மமும் தர்மத்தை அனுசரிச்சு இருக்கக்கூடிய நம்மளுடைய பலம், நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய சக்தி சாமர்த்தியம் இதெல்லாம். சகாதேவன் அப்படிங்கிறவன் ஞானத்துக்கு சூச்சகன், ஏன்னா சகாதேவனுக்கு இருக்கக்கூடிய புத்தி யாருக்குமே கிடையாது என்பதாக சொல்வார்கள். அந்த மாதிரி நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய சாமர்த்தியம், நம்மளுடைய பலம் இதெல்லாம் தர்மத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும்போது அது வந்து பாண்டவர்கள் மாதிரி எல்லாம் ஒத்துமையாக இருக்கு மாத்திரம் இல்லாமல் தர்ம வழியில போயின் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மனசுலயே ஒரு 100 பேர் இருக்காங்க, அதுல மூத்தவன் வந்து துரியோதனன் அப்படிங்கிறவ அகம்பாவம் பிடிச்சவன். எதுவானாலும் எனக்கு எனக்கு இன்னொருத்தருக்கு எதுவுமே கொடுக்கூடாது, தானேதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு அகம்பாவம் பிடிச்சவனும், அப்புறம் அவனை சேர்ந்து அதர்ம வழியில போகக்கூடிய துஷாசனன் மாதிரி இருக்கிறவர்கள், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் இதெல்லாம். இந்த கெட்ட குணங்களுக்கெல்லாம் சிரஸ் எதுன்னா அகம்பாவம் தான். அகம்பாவத்துலாம் அழிஞ்சு போறதே மொத்தமுமே, நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் இந்த கெட்ட குணங்கள் மொத்தமும் தானா வந்துடும். அது பின்னாடி நமக்கு இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, அதுக்கப்புறம் வந்து பேராசை, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் இந்த அகம்பாவத்துல மொத்தமும் வந்து சேர்ந்துடும். எல்லாம் இந்த என்ன போய் இப்படி சொல்லிட்டானே அப்படிலாம் வரும். ஐயோ நான் இருக்கும்போது அவனுக்கு போய் மொத்தமும் கிடைக்கிறதே அப்படின்னு அவனும் மேல பார்த்து பொறாமை வரும். இப்படி எல்லாம் இந்த அகம்பாவத்துக்கு பின்னாடி வரும். அந்த துரியோதனன் வந்து எத்தனை சொன்னாலும் திருந்தாத ஒரு அகம்பாவத்துல அவன் இருக்கிற அப்படின்னால
இப்போ இப்படி இருக்கு இந்த பக்கம் இந்த கெட்ட குணங்கள்லாம் அகம்பாவத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள்லாம் இருக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா தர்மத்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் இருக்கு இந்த அகம்பாவம் வந்துட்டா தர்மம் எல்லாம் இருக்காது எல்லாம் மொத்தம் அதர்மம் தான் மொத்தமே தானா அதுல வந்து சேர்ந்து இது ரெண்டுத்துக்கும் அடிக்கடி நடக்கிற யுத்தம் தான் இந்த மகாபாரத யுத்தம்னு நம்ம மனசுக்குள்ளேயே நடக்கக்கூடிய மகாபாரத யுத்தம் அதுல சாரதியாக கிருஷ்ணன் வைக்கணும் அதுதான் பார்த்த சாரதி நமக்கு இந்த யுத்தம் நடத்தும் போது கண்ணன் வந்து நம்ம மனசுல இருந்து நம்மளை நடத்தின்னு போனோம்னா நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு இருப்போம் நாமளே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சா டென்ஷன் வந்து தவிச்சு நிற்போம் அப்படி இல்லாமல் அந்த சமயத்துல கிருஷ்ணனை நம்முடைய சாரதியாக நாம ஆக்கி கொள்ள வேணும் கிருஷ்ணன் சாரதியாக இருந்தால் அவன் அகம்பாவத்தையும் அவற்றை சேர்ந்தவர்களையும் எல்லாவற்றையும் ஒழித்து இந்த தர்மபுத்திரையும் அவரை சேர்ந்தவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சான் இல்லையா அன்னைக்கு அந்த மாதிரியாக நம்மளுடைய கெட்ட குணங்களை எல்லாம் ஒழித்து நல்ல குணங்களை மனசிலே நிலை பெற செய்வான் கிருஷ்ணன் அதனால சாரதிங்கிறவன் அங்க மாத்திரம் சாரதி இல்லை சுவாமி தேசிகனுடைய அழகான வசனம் ஒண்ணு இருக்கு சாரதிஹி சர்வநேதா அப்படின்னு அந்த சாரதிங்கிறவன் தேரைத்தானே ஓட்டுறான் அவன் தேரை ஓட்டல லோகம் மொத்தத்தையும் ஓட்டக்கூடிய சாரதி இவன் பார்த்தனுக்கு மாத்திரம் சாரதி இல்லை உலகத்துக்கே மொத்தத்துக்குமே சாரதியாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் அதனால நமக்கும் நம்முடைய மனசுக்கும் அந்த கிருஷ்ணனையே நாம் சாரதியாக வைத்து கொண்டு அவன் என்ன சொல்றானோ அதன்படி நாம் நடந்து கொண்டோம் ஆனால் அப்போ பாண்டவர்களை ஜெயிக்க வைத்து கௌரவர்களை தோற்க வைத்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் ஜெயிக்க வைத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மோசமான குணங்களை எல்லாம் வீழ பண்ணி நமக்கு ஒரு க்ஷேமத்தை செய்வான் அப்படிங்கிறது இதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாரம் அதனால்தான் ஓர் ஐவர்க்காய் ஓர் நூற்றுவர் மங்க ஓர் சாரதியாய் எல்லாத்திலையும் ஓர் ஓர்னு சொல்றாரியோ இந்த ஒரு கதை இருக்குள்ளே மகாபாரதம் ஒரு கதை இதுதான் நம்மளுடைய கதை மொத்த கதையும் லோகத்துல எல்லாருடைய கதையும் இதுதான் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் ஜெயிக்கும் அவ்வளவுதான் கிருஷ்ணன் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நூறு தான் ஜெயிக்கும் அஞ்சு ஜெயிக்காது நூறையே அஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த தேசமறிய ஒரு சாரதி அப்படின்னு ஒரு சாரதி ஒண்ணு வேணும் அப்படின்னு இதுதான் கிருஷ்ணன் செய்கிற மாயம் மாயமறிபவர் மாயவர்க்கு ஆள் அன்றி ஆவரோ தாயம் செருமுரு நூற்று வர்மங்க ஓரை வர்க்காய் தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்தனல் வார்த்தையை அறிந்துமே இந்த வார்த்தையை அறிபவர்கள் கண்ணனை தவிர வேற யாரை செவிப்பார்கள் என்பதாக அர்த்தம் இன்னும் அடுத்தது பத்தாவது வாசகத்துல ஸ்ரீ ராமாவதாரம் மறுபடியும் இருக்கு அதுக்கப்புறம் பதினொன்னு பலஸ்ருதி இருக்கு இதை பார்க்கலாம் அது இப்ப வந்து தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்துல சாகேதே முக்திதாராத் ஸ்திரசரஜனுஷாம் சர்வசோரக்ஷகத்வாத் சைத்யே சாயுஜ்யதானாத் ஜகதுதய கிருதேஹே உத்ருதே பூமிதேவ்யாஹ யாஜ்ஞார்த்தம் வாமனத்வாத் சிவபஜக முனேஹே மோக்ஷதானாத் யுதந்தைஹி ஸ்நேஹம் சர்வாஸ்ரயம் ஸ்வம் பிரகடயதி ஹரிஷ்சேத் யதா ஜ்ஞாயிதேன சிவபஜக முனேஹே மோக்ஷதானாதி மார்க்கண்டேயருக்கு மோட்சம் கொடுத்தவன் மாத்திரமில்லாமல் அங்க ஆதி பதிமூணு போட்டிருக்க அதனாலே இன்னும் மித்த பாசுரங்கள்லயே இருக்கிறதெல்லாம் அங்கங்க ஸ்பஷ்டமா இருக்கிறபடினாலே அந்த சரித்திரங்களை எல்லாம் அனுசந்தித்து கொண்டு எம்பெருமான் சர்வபேரிடத்திலும் தன்னுடைய ஸ்நேகத்தை பிரகடனம் செய்யக்கூடியவன் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்